பிக் பாஸ் தமிழ் சீசன்ஸில் இது வரைக்கும் ஒரு பொண்ணை யாருமே கேரக்டர் அசஸ்னேட் பண்ணதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா விஷால் வந்து சௌந்தர்யாவை இந்த சீசனில் கேரக்டர் அசஸ்னேட் பண்ணியிருக்காரு. பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி யார் கேரக்டர் அசஸ்னேட் பண்ணாலும் தப்பு தப்பு தான். ஸோ போன சீசனில் மாயா அண்ட் அவங்களோட கேங் வந்து பிரதீப்பை கேரக்டர் அசஸ்னேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா விஷால் ஃபஸ்ட் டைமாக சௌந்தர்யாவை கேரக்டர் அசஸ்னேட் பண்ணியிருக்காரு. ஸோ விஷால் இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன பேசியிருக்காருன்னா சௌந்தர்யா வேணுக்குனுமே பாய்ஸ் எல்லா பேர்த்தையுமே டச் பண்ணுறாங்களாம், முத்து பக்கத்தில் போய் அப்படி பண்ணுறாங்களாம், விஷால் பக்கத்தில் வந்து வந்து வேணுக்குனுமே போஸ்ட் கொடுக்குறாங்களாம், ரஞ்சித் மேலே வேணுக்குனுமே கால் வச்சு உரசுறாங்களாம். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தப்பாக கேரக்டர் அசஸ்னேட் பண்ணிட்டு இருக்காரு பாய்ஸ் டீம் கூட. இதை தெளிவாக கேமரா முன்னாடி உட்காந்து எப்படி கன்வே பண்ணால் எப்படி சௌந்தர்யா பற்றி தப்பாக போகுமோ அப்படியே பார்த்தீங்கன்னா போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காரு. தைரியம் இருந்தால் அவர் சௌந்தர்யாட்டவே சொல்லியிருக்கலாம் இப்படிலாம் பண்ணாதமா அப்படின்ட்டு. பட் ஒரு பொண்ணை பற்றி இவ்வளோ கேவலமாக கேரக்டர் அசஸ்னேட் பண்ணுறது விஷாலோட சீப் கேரக்டர் தான் காட்டுது. ஸோ இதை பற்றி ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன சொல்லிட்டு வராங்கன்னா இந்த ஃபுட்டேஜை இன்னைக்கு எபிசோடில் டெலிகாஸ்ட் பண்ணணும் அண்ட் விஜய் சேதுபதி இதை பற்றி பேசணும் அண்ட் சௌந்தர்யாவுக்கு விஷால் இப்படிலாம் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு உண்மை தெரிய வரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ போன சீசனில் மாயா பிரதீப் பற்றி பேசினப்போ ஆடியன்ஸ் செம்மையாக டென்ஷன் ஆனாங்க அண்ட் அது கண்டிப்பாக ரோஸ்ட் வரணும்னு சொல்லிட்டு கமல்கிட்ட இருந்து எதிர்பார்த்தாங்க. பட் அப்படி பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. ஸோ இந்த சீசனில் ஃபஸ்ட் டைமாக ஒரு கேரக்டர் அசஸ்னேட் நடந்திருக்கு. ஸோ விஜய் சேதுபதி கண்டிப்பாக விஷாலை ரோஸ்ட் பண்ணியே ஆகணும்.